பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக பிள்ளைகளாய் எங்களை மாற்றியிருக்கிறேன். குறைகள் குற்றங்கள் உடையவர்களாய் இருந்தாலும் நாங்கள் உடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலையில் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். உடைய வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கடந்து வரட்டும். நீர் விரும்புகிற கிரியைகளை நிறைவேற்றும். தடைகளை அகற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 144 சங்கீதத்திற்கு நேராக இன்றைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். 144 சங்கீதம், அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் இந்த மாலையிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துவது போல நாம் சில காரியங்களை கவனிப்போம். Psalm 144:15. 144 சங்கீதம் 15 வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். Happy is that people that is in such a case. Yes, happy is that people whose God is the Lord. யாராவது ஒரு தமிழ்ல வாசிங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒரு தடவை வாசிங்களா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்குன்னு தேவன் ஒரு சீரை தேவன் வைத்திருக்கிறார். சீர்னு சொல்லும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை தேவன் அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். அதை தான் நாம் பார்க்கிறோம். இது ஏற்கனவே நாம் முன்பு தியானித்திருக்கிற ஒரு சங்கீதம் தான். வருடத்தின் தொடக்கத்திலே ஒரு வாக்குதத்தமாக நாம் இந்த முழு சங்கீதத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலையிலே இதிலிருந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மறுபடியும் நமக்கு நினைவு பூட்ட விரும்புகிறார் இல்லையா. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அடிக்கடி அதான் எழுதுறாங்க. நாங்கள் முந்தி எழுதினதே உங்களுக்கு திரும்ப எழுதுவதற்கு நாங்கள் வருத்தப்படவில்லை என்று சொல்லி பவுலடிகள் எழுதுகிறார். நான் முன்பு சொன்னதையே உங்களுக்கு சொல்வதில்லை, எனக்கு வருத்தம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது நிமித்தமாக உங்களுடைய மெமரியை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், உங்களுடைய மனதை புதுப்பித்து கொள்ளலாம், உங்களுடைய நினைவை புதுப்பித்து கொள்ளலாம். ஒருவேளை மறந்து போயிருந்தால் அதை என்ன பண்ணலாம், திரும்பவும் நினைப்பூட்டி கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிற பல ஊழியங்களிலே ஒன்று அவர் ஏற்கனவே சொன்னதை நமக்கு நினைப்பூட்டுவது தான். பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் இந்த கூடாரத்திலே இருக்கும் வரைக்கும் நான் உங்களை என்ன பண்ணிக்கொண்டே இருப்பேன், நினைப்பூட்டி கொண்டே இருப்பேன்னு சொல்லுகிறார். I will put you into remembrance as long as I am in this tabernacle. அப்படின்னா எத்தனை தடவை ரெப்பிட்டிஷன் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கேட்டது தானேன்னு நாம் ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த மாலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலையில எத்தனை பேர் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாராம், பிளெஸ்ட் பீப்புள் என்று வேதம் சொல்லுங்கள். பிளெஸ்ட்னு சொல்லும் பொழுது ஃபார்ச்சுனேட் டு பி என்வீட். ஆம்பிளிஃபைட் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஃபார்ச்சுனேட் டு பி என்வீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமை கொள்ளத்தக்கதான அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியமுள்ளவர்கள், பேறு பெற்றவர்கள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. உங்களை சரீர பிரகாரமான சூழ்நிலையை நீங்கள் இன்னைக்கு ஆராய்ந்து அலசி பார்த்துட்டு என்னை பற்றியா தேவன் இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் அழுத்து கொள்ள வேண்டாம். ஒருவேளை சரீர பிரகாரமாக ஃபிசிக்கல் லைஃப்பில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன காட்டுறாருன்னா, இப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கணும், பார்த்துக்கோன்னு கர்த்தர் காட்டுறாரு. அப்போ நாம் இதுவரைக்கும் வச்சிருக்கிற மனதில் என்ன, நம்மை பற்றி என்ன அபிப்பிராயங்கள், என்ன ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்கிறோம், அந்த ஒப்பீனியன் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு கர்த்தர் நம்மை குறித்து அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறபடியினால் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த சீரை சிறப்பை நாம் பார்க்கும் பொழுது அதன்படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், அமைந்து விடும் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. பவுலடிகள் எழுதுகிறார் பாருங்க, இந்த வசனத்தை நாம் உற்று நோக்குவதினால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் இப்போ இந்த 144 சங்கீதத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது, இதுவரைக்கும் உங்களுடைய கேஸ் இப்படிப்பட்ட ஒரு கேஸா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது சச் ஹாப்பி இஸ் த பீப்புள் தட் இஸ் இன் சச் அ கேஸ். அப்போ வாட் இஸ் யுவர் கேஸ் டுடே, உங்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒரு சொல்லுவீங்க இல்லையா. வியாதியோடு இருக்கிறேன், பலவீனத்தோடு இருக்கிறேன்,
பணக்கஷ்டத்துல இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நிறைய யூ மே பி ஹேவிங் சோ மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லைஃப் இன் யோர் இன் தீஸ் டேஸ். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற பாதை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறாயா, அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். நாம் அதை உற்று நோக்குவோம். எனக்கு ஒரு காரியம் வேதாகமத்திலிருந்து நினைவுக்கு வருகிறது. பாருங்க, லாபான் தன் மருமகனாகிய யாக்கோபை ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். 20 ஆண்டு காலம் ஏமாற்றப்பட்ட யாக்கோபைக்கு தேவன் ஒரு நாளில் தரிசனம் கொடுத்து சொல்லுகிறார், யாக்கோபே உன் மாமன் செய்ததை நான் கண்டேன், நீ என்ன பண்ணு, எழுந்து புறப்பட்டு மறுபடியும் உங்க வீட்டுக்கு போ என்று சொல்லி அவனுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு ரகசியத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார், ஒரு கொப்பு, ஒரு ஒரு மரக்கம்பை நீ வெட்டி அதுல வெள்ளை நிறம் பூசி ஆடுகள் பொழிய வரும் முன்பதாக அதன் முன்பதாக வை, பலமுள்ள ஆடுகள் பொழியும் போது அதன் முன்பதாக வை. அப்போ அந்த அந்த கொப்பை பார்த்து பொழியும் ஆடுகள் எல்லாம் எப்படி பொழியும், பலம் உள்ளதாக குட்டிகள் பிறக்கும்னு கர்த்தர் அவனுக்கு ஒரு ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் மாதிரி ஒரு ஒரு ரகசியத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதன்படியாகவே லாபானுக்கு பிறந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் பலவீனமானவைகளாய் பிறந்தது, யாக்கோபுக்கு பிறந்ததெல்லாம் எப்படி பிறந்தது, பலம் உள்ளதா பிறந்தது. நான் என்ன காண்பிக்க வருகிறேன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஒரு மரக்கொம்பு, ஒரு அதுல ஒரு வெள்ளையை பூசி அதை நீ வை, ஒரு ஆடுகள் அதை பொழியும் பொழுது, when they come to mate and when they see that stick and when they mate they will bring forth strong ones nu solrar. What I am trying to convey is, அந்த ஆடுகள் அந்த கொம்பை பார்த்து பொழிந்து இப்படி பலமுள்ள குட்டிகளை போட முடியுமே ஆனால், இன்றைக்கு அவருடைய 144 சங்கீதத்தை இன்றைக்கு நமக்கு முன்பதாக வைத்து பார்க்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். இந்த 144 சங்கீதத்தை பார்த்து கொண்டே நாம போட போற குட்டியெல்லாம் எப்படி போட போறோம் யோசிக்கிறாங்க. நான் குட்டி போடுவேனா, நான் தான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நமக்கு நிறைய பேபி இருக்குது இல்லையா. நம்ம வி ஆர் கான்ஸ்டன்ட்லி கன்சீவிங் திங்ஸ். நம் தொடர்ந்து கர்த்தருடைய இன்கரப்டபிள் வேர்ட், அவருடைய அழிவில்லாத வித்து நம்ம என்ன பண்ணுகிறது, ஒவ்வொரு தடவையும் நம்மை கர்ப்பம் தரிக்க வைக்கிறது. ஆனால் நிறைய பேர் அதை முழுசாக பெற்று எடுக்கிறது இல்லை, பாதியிலேயே அபார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க, அந்த ஆடுகள் அதை பார்த்து பலமுள்ள குட்டிகளை போட முடியுமே ஆனால், நாம இந்த 144 சங்கீதத்தை உற்று பார்த்து இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் நாம் என்ன பண்ணலாம், பெற்றெடுக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆயத்தமா இருக்கிறீங்களா? இது வரைக்கும் உங்களுடைய சினாரியோ எப்படி இருக்குதோ, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், ஜஸ்ட் த்ரோ தட் அவுட் ஆஃப் த விண்டோ, அதை வெளியே போட்டுருங்க. இன்னைக்கு இன்னைக்கு இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்றது. அப்போ முதலாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 144 சங்கீதம் முதலாம் வசனம், Blessed be the Lord, my strength, which teaches my hands to war and my fingers to fight. தமிழ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க, எங்கள் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் இவ்விதமான சீரை பெற்ற ஜனங்களா இருப்பார்கள்னு சொன்னா, கர்த்தரை தனக்கு கண்மலையாக கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் இந்த விதமான ஆசீர்வாதத்திற்குள் இப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ட் ஸ்டேட்ல இருக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கண்மலையா இருக்கிறாரா, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கண்மலையா இருக்கிறாரா என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டும். கண்மலையா இருக்கிற கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு உன் வாழ்க்கையில இருக்கிறாரா இல்லையா? நம்ம உடனே சொல்றோம் இல்லையா, நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். இங்கே அது அதை பற்றி பேசல. இங்கே கண்மலை கிறிஸ்துவை பற்றி இங்கே தீர்க்க தரிசனமாய் சங்கீதக்காரன் முன்னுரைக்கிறான். அப்ப இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவோ அல்லது ஆசீர்வாதம் இல்லாததாகவோ இருக்கும். புரியுதுங்களா? கிறிஸ்துவை நீங்க எப்படி அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். அதனாலதான் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் காட்ஸ் வேர்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்ற எந்த மதங்களிலும் மற்ற எந்த சமயங்களிலும் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் வார்த்தையை கேட்கும்படி நாம் அறிவுறுத்துகிறோம். இயேசுவும் கூட பரமேறி செல்லும் முன்பதாக சொன்னார், உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து என் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சீஷர்களாக்கி நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள், ப்ரீச் அண்ட் டீச் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஏன் வை ஆர் வி ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங்? It is not enough if you have just received Jesus as the Lord. Yesu ungalai aandavarum ratchakarumaga yetrukondirundal maatram podadu. அவரை நீ எப்படிப்பட்ட தேவனாய் அறிந்து வைத்திருக்கிறாய்? இன்னைக்கு நிறைய பேர் எப்படிப்பட்ட தேவனாய் அவரை அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நீங்க உங்க தேவனை எப்படி அறிந்து வைத்திருக்கிறீங்க? மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பலாம். மேத்யூஸ் காஸ்பிள் சாப்டர் 16. ஏன் இந்த அறிவு ரொம்ப முக்கியம்? மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 17 வசனம். And Jesus answered, verse 16 onwards, and Simon Peter answered and said, Thou art the Christ, the Son of the living God. And Jesus answered and said, Blessed art thou, Simon Barjona, for flesh and blood has not revealed it unto you, but my Father which is in heaven. தமிழில் பாசிக்கும்போது பேதுரு சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்றார். அதற்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க, 17 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், பிளஸ்ட் ஆர் தவ், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ அருள் பெற்றவன், நீ பேர் பெற்றவன், நீ சிறப்பு பெற்றவன், சீர் பெற்றவன், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. It is very vital. கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறீங்க? இங்க பாருங்க, ஒரு நாள் இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களிடத்துல இயேசு ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள்? ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்க, ஆண்டவரே உமை தீர்க்கதரிசியாகிய எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உமை எலியா என்று சொல்றாங்க, சிலர் உமை எலிசா என்று சொல்றாங்க, சிலர் மறித்து போன யோவான் ஸ்நானகன் உயிரோடு எழும்பி வந்துட்டார்னு சொல்றாங்க, சிலர் உமை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டு இயேசு சொல்றாரு, அவங்க எல்லாம் சொல்றது இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? 12 பேர்ல 11 பேர் அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா they did not have the revelation of God. தேவனுடைய வெளிப்படுத்தலை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பேதுருவுக்கு தேவன் அந்த வெளிப்படுத்தலை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த பேதுருவை பார்த்து பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் என்ன? முன்னோடு கூட இருக்கிற இந்த எஜமான் யார்னா, இவர் தச்சனுடைய குமாரன் மாத்திரம் அல்ல, இவர் யோசேப்பு மரியாளினுடைய மகன் மாத்திரம் அல்ல, இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை சொன்ன உடனே பேதுருவை பார்த்து சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் வீட்டை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்ற. எந்த கல்லின் மேல்? இன்னைக்கு அதை ஒரு சாரா தப்பா புரிஞ்சு கொண்டு ராயப்பன் மேல் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்க, பீட்டர் மேல சபையை கட்டுகிறோம் என்று சொல்றாங்க, பீட்டர் மேல ஆண்டவர் சபையை கட்டுவேன்னு சொல்ல, இந்த கல்லின் மேல், எந்த கல்லின் மேல்? நீ இப்ப சொன்ன பாரு, என்ன நான் யாருன்னு கேட்டப்ப நீ என்ன சொன்ன இல்ல, என்ன சொன்ன? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன பாரு, இந்த வெளிப்பாட்டின் மேல் என் வீட்டை கட்டுவேன். அந்த கல், நீ என்னை குறித்து ஒரு ஒரு வெளிப்படுத்தலை பெற்றிருக்கிற, இதை யாரும் உனக்கு போதிக்கல, யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, ஏன்னா எல்லா யாருக்குமே அந்த அறிவு உண்டாகல, ஆனால் பிதாவாகிய தேவனதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிற, இந்த கல்லின் மேல் என் வீட்டை கட்டுவேன் அப்படின்னா, அந்த கல் யாருன்னு? ஜீவனுள்ள குமாரன் ஆகிய கிறிஸ்து தான் அந்த கல். இன்றைக்கு இது ரொம்ப முக்கியம், இதுதான் கீ, இதுதான் திறவுகோள். இல்லையா, மற்ற பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிருக்கிறீங்க? கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு தேவன் என்ன வெளிப்படுத்தலை கொடுத்திருக்கிறார்? இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகத்துல பாருங்க. அதனாலதான் பேதுரு தன்னுடைய நிருபத்தை, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போய் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2:3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது போதும். மீதி அப்புறம் வாசிக்கலாம் இல்லையா.
நம்முடைய கத்தராக ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உனக்கு என்ன கிடைக்கிறது? கிருபையும் சமாதானமும் உனக்கு கிடைக்கிறது. கிருபை தாரும்னு கேட்கலாம், தப்பு இல்லை. கிருபை தாரும்னு பாடலாம், தப்பு இல்லை. ஆனால் the best way to receive grace and peace is to grow in the knowledge of the Lord Jesus Christ. அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். நான் டிவியேட் ஆக விரும்பல. கிருபையும் சமாதானத்தையும் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிருபை வேணும்? எல்லாருக்கும் கிருபை வேணும். எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? எல்லாருக்கும் வேணும். இந்த கிருபையும் சமாதானமும் எப்படி நமக்கு கிடைக்கிறதா? அவரை அறிகிற அறிவினாலே. பாருங்க, மத்தேயு 16 அதிகாரத்துல இந்த அறிவை பெற்ற பேதுரு சொல்றான். இப்ப அந்த ரகசியத்தை இப்ப சபையாருக்கு சொல்றான். பாத்துங்க, நீங்க ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கட்டும், முதலாவது அவரை தனிப்பட்ட விதத்துல நீங்கள் எப்படி என்ன பண்ண வேண்டும்? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். யூ ஷுட் ஹாவ் அ பர்சனல் நாலேஜ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இட்ஸ் வெரி வைட்டல். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஒரு காரியத்தை தான் இந்த மாலையிலே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறேன். அவரை குறித்த அறிவை எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? மாம்சமும் ரத்தமும் இதை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அப்பனே, இது என்னத்தை காண்பிக்குது? இது ஒரு ரிலிஜியனை பத்தி இல்ல, ஒரு மத கிறிஸ்தவ மதத்தை பற்றி அல்ல, அவரை குறித்து சொல்லுகிறது. அவர் யாருன்னு தனிப்பட்ட விதத்தில் நீ அறிந்து வைத்திருக்கிறாய. டுடே பீப்புள் ஹாவ் இன்ஃபர்மேஷன், தே லேக் ரெவலேஷன். இன்னைக்கு விவரங்கள் எல்லாம் கிறிஸ்தவருக்கு தெரியும். கிறிஸ்து யாருன்னு கேட்டால் எல்லா ஹிஸ்டரியும் நம்ம கொடுப்போம். அது விவரங்கள், விவரங்கள் முக்கியம்தான். ஆனால் விவரங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வெளிப்பாடு உனக்கு வேணும். இந்த வெளிப்படுத்தல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வெளிப்பாடு உடையவனை என்ன செய்ய முடியாது? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. அதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம அதை எம்பசைஸ் பண்றோம். இல்ல, ஏன் இன்னைக்கு சத்ரு இன்றைக்கு அநேகரை மேற்கொள்ளுகிறான்? ஏன் சத்ருவின் மேல் ஜெயம் எடுக்க முடியவில்லை? பிசாசினுடைய வல்லடிகளுக்கு ஏன் தப்ப முடியவில்லை? பாதாளத்திலிருந்து புறப்பட்டு வரும் கெட்ட விஷயங்கள் நம்ம ஏன் சில நேரங்கள்ல மேற்கொள்ளுது? கேக்குறாங்க இல்லையா கேள்வி? ஒன்றும் நடக்காதுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்கறாங்க இல்லையா? அப்போ நம்ம தடுமாறுறோம் இல்லையா? எனக்கே புரியல. ஏன் தெரியுமா? அவரை குறித்து சரியான ஒரு அறிவு இல்லாதபடியினால். இது லிங்க் மாதிரி. அறிவு இருந்தால்தான் என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். அறிவு இல்லாவிட்டால் விசுவாசம் இருக்காது. நிறைய பேர் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கறது இல்லை. ரோமருக்கு நிருபம் அங்கே வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 10 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவர்கள் அறிந்தால் தானே விசுவாசிக்க முடியும். அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? அவர்களுக்கு யாராவது போதித்தா தான் அறிந்து கொள்வாங்க. அவங்களுக்கு போதிக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? சுவிசேஷர்களை அனுப்புகிறார்னு வேதம் சொல்லுகிறது. How can they be taught the word of God? வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு வைக்க விரும்புகிறார். கண்மலையாகிய கிறிஸ்துவை குறித்து நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து கேளுங்கள், ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இதைதான் நம்ம இடத்துல கேட்க சொல்றேன். நாம வேற என்னென்னத்தையோ அந்த வேர்ஸ் நம்ம ட்விஸ்ட் பண்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு நாம என்னென்னத்தையோ கேட்டுட்டு இருக்கிறோம். இதை தாரோம், அதை தாரோம். கேட்க வேண்டியதை நம்ம கேட்கறது என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இன்னும் நான் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க. கிவ் மீ எ ரெவலேஷன். ஜெபிச்சாரா தாவீது? ஜெபித்தான் இல்லையா? ஆண்டவரே, உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தும் ஜெபித்தான். அந்த மாலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தரும்படியாக நீங்க ஜெபியுங்கள். அந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை குறித்து அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியாது? அசைக்கப்பட முடியாது. இப்ப திரும்ப வாங்க 144 சங்கீதத்தை. என் கண்மலையாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என் கைகளை யுத்தத்திற்கும் என் போர்களை என் விரல்களை போருக்கும் என்ன பண்ணுகிறாராம்? படிப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா கண்மலையாகிய கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த உலகம்
இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற யுத்தங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்பிப்பாரு. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நான் யுத்தம் செய்யணுமா? வாழ்க்கையே யுத்தம் தாங்க. லைஃப் இஸ் அ பேட்டில். Am I right or not? இல்லையா, we are fighting a good battle. We are fighting a good fight of faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். வாழ்க்கையே என்னதான் போராட்டம் தான். இப்ப கேட்டா சொல்ல மாட்டீங்க இல்லையா, அப்புறமா சொல்லுவீங்க, அப்புறமா யோசிச்சு பார்ப்பீங்க. ஆமாம் கரெக்ட் தான் இல்லையா, வாழ்க்கையே போராட்டம் தான். குடும்பம் ஒரு போராட்டம், வேலை ஒரு போராட்டம், பிள்ளைங்க ஒரு போராட்டம், பண கஷ்டம் ஒரு போராட்டம். போய் நம்ம வசனத்தை கேட்டா போராட்டம் எல்லாம் போயிடும்னு நாம் போதிக்க முடியாது. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு இயேசு போதித்தார். ஆனால் நற்செய்தி என்னன்னா, கண்மலையாகிய கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்வாயானால் உனக்கு இந்த போராட்டத்தை நீ எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு காட்டுவார். இந்த யுத்தத்தை நீ எப்படி செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் கற்று தருவார். நிறைய பேர் தப்பா புரிந்து கொள்ளுகிற விஷயம் அதுதான். நல்ல வார்த்தைகளை கேட்டா வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இயேசு போதிக்கல. ஆனா என்ன போதிக்கிறாருன்னா, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் உனக்கு கத்து தரேன்னு கத்த சொல்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, உலகத்தின் முடிவு பரையும் உன்னோடு கூட கடைசி நாட்கள் வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொன்னவர், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர் நம்ம கூட இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாரா? ஆனால் நானும் நிச்சயமா என் போராட்டத்தின் மேல் ஜெயம் எடுப்பேன். இந்த மாலையிலே நீங்கள் பற்றி கொள்ள வேண்டிய முதல் விஷயம் இதான். இன்னைக்கு நீங்க என்ன காரியத்தோடு போராடி கொண்டிருந்தாலும், உன் கைகளை யுத்தத்திற்கும் உன் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற தேவன், கண்மலையாகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வியாதியை எப்படி நீ ஜெயிக்கணும்னு கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த பண பிரச்சனையை நீ எப்படி மேற்கொள்ளணும்னு கர்த்தர் உனக்கு ஃபைட் பண்ணணும்னு தேவன் கற்றுக் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும் இல்லையா. தாவீதை பாருங்க, ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, ரெண்டையும் வெறும் கையினாலேயே கிழித்து போட்டு சிங்கத்தின் மேலும் கரடியின் மேலும் ஜெயம் எடுக்கும்படி அவனுக்கு தேவன் கற்பித்தார். அதே தாவீதின் தேவன் இன்றைக்கு நம்மோடும் கூட இருக்கிறார். வாழ்க்கையில சிங்கம் வருதா கரடி வருதா இல்லையா, கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல சில நேரங்களில் சத்ரு நம்மை விழுங்கும்படி வருகிறான். கரடியை போல பீறி போடும்படியான விஷயங்கள் நமக்கு எதிரிட்டு வருகிறது. துஷ்ட மனுஷர்கள் மூலமாய் போராட்டங்கள் வருகிறது. கரடியும் சிங்கமும் ஜூல இருந்து வருகிற அந்த கரடி சிங்கம் அல்ல, அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உணர்வற்ற மனுஷன் மிருகத்திற்கு ஒப்பா இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. Man who lacks understanding is worse than a beast of the field. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட ஜனங்களோடு நமக்கு பிரச்சனைகள் உண்டு. ஊழிய பாதையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டுன்னு கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறாரு. எபேசுவிலே நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் மார்க்கமாய் சொல்லுகிறேன். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், தீமோத்தேயுவே எல்லாரும் என்னை விட்டு விலகினாங்க, அலெக்சாந்தர் என்னும் கண்ணானால் எனக்கு பொல்லாப்பு நேரிட்டது, ஆனாலும் சிங்கத்தின் வாயில் இருந்து ரட்சிக்கிறவர் என்னோடு கூட இருந்து அவன் கையில் இருந்து என்னை தேவன் தப்புவித்தார். இந்த மாலை நேரத்திலே கண்மலையாகிய தேவன் உங்க வாழ்க்கை யுத்தங்களை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். நிறைய பேர் செய்ய வேண்டாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதனால்தான் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம், செய்ய வேண்டாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு என்ன பண்றேன், கோச்சிங் கொடுக்கறேன்னு கர்த்தர் சொல்றார். The champion is going to coach you. நல்ல ரேஸ், நல்ல ஒரு ஒரு அத்லெட்டிக்ஸ் காரியத்திலலாம் ஈடுபடுறவங்களை பாருங்க, நல்ல கோச்சை வைப்பாங்க இல்லையா. எப்படிப்பட்ட கோச்சை வைக்கிறாங்களோ அதன் பிரகாரம் தான் அவங்க வெற்றி நிர்ணயிக்கப்படும். இன்னைக்கு நமக்கு யார் கோச்சிங் கொடுக்க போறா? என்ன விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்க அஃபிஷியல் காரியத்தை, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமா? நம்ம பிரச்சனையே என்னன்னா, எனக்கு தெரியும், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு கற்று தருகிறேன். என் கண்மலையாகிய நான் என்னை குறித்து நீ அறிவிலே வளரும் பொழுது நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். என்னத்த ஆண்டவரை சொல்லி கொடுப்பேன், எப்படி உன் குடும்பத்தை நடத்தணும், எப்படி உன் குடும்ப பிரச்சனைகளை மேற்கொள்ளணும். இதுவரைக்கும் யூ ஹேவ் பீன் இன்கார்பரேட்டிங் சோ மெனி திங்ஸ் விச் வர் கான்ட்ரரி டு காட்ஸ் வர்ட். தேவ வார்த்தைக்கு புறமான சில விஷயங்கள், எங்க அப்பா இப்படிதான் செஞ்சாரு, எங்க அம்மா இப்படிதான் செஞ்சாங்க, எங்க மூதாதையா இப்படிதான் செஞ்சாங்கன்னு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்கள மாதிரியே பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் யோசிக்கிறோம், ஏன் எனக்கு ஜெயம் கிடைக்கல. கத்த சொல்ற, நீ உன் பாரம்பரியங்களினால கட்டப்பட்டிருக்கிற, பாரம்பரியங்களினாலே தேவனுடைய வார்த்தையை நீ அவமாக்குகிறாய். You are following the traditions of men and that is making the word of God null and void.
நிறைய பேர் புரியல ஏன் ஜபம் கிறிஸ்தவங்களுக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம எப்படின்னா ஜீவிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. ஆனா இயேசு சொல்லுகிற யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரத்து சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் என்ன பண்ணும், உங்களை விடுதலையாகும். ஜெபம் உங்களை விடுதலையாகும் போட்டிருக்கா. இப்படி பேசினா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஜெபம் பண்ண கூடாதுன்னு நான் போதிக்கிறேன்னு யோசிக்கிறாங்க. அப்படி நான் போதிக்கிறேன், செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நீங்க ஜெபிப்பீங்கன்னா உங்க ஜெபம் எப்படி சொல்றது, உங்க ஜெபமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க ஜெபத்தை நீங்க உட்கார்ந்து ஹானஸ்டா அனலைஸ் பண்ணி பாருங்க. பாதி நேரம் அழுகையும், பாதி நேரம் புலம்பலும், பாதி நேரம் குரோசரி லிஸ்ட் மாதிரி இல்லையா, ஒரு லிஸ்ட் தான் நான் ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு இருக்கோம். அது வல்ல ஜெபம். ஒன்லி 10% ஆர் ஈவன் லெஸ் தென் 10% ஷுட் பி ஸ்பெண்ட் ஃபார் தட். மோர் தென் 95% ஆஃப் த பிரேயர் ஷுட் பி spend in fellowshipping with God, worshiping God, தேவனை ஆராதிக்கவும், அவரோடு கூட நெருங்கவும், அவருடைய சத்தத்தை கேட்கவும் இல்லையா, அவரோடு கூட உறவாடவும் நாம் செலவு பண்ணும்படிதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்க. பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தேவன் கற்று தருவாரு, எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு தேவன் கற்று தருவாரு. அதுதான் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன். அப்ப ஆண்டவர் படிப்பித்தால் என்ன பண்ணுவாரு, உங்க காரியங்கள்ல ஜெயமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, என்னெல்லாம் படிப்பிக்கிறார் பாருங்க, என்ன மாதிரி யுத்தத்தை செய்யணும், என்ன மாதிரி யுத்தத்தை செய்யக்கூடாது என்றும் தேவன் என்ன பண்ணுகிறார், நமக்கு படிப்பிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். God teaches us what kind of war we should wage into and what kind of war we should not do. இல்லையா, அதாவது எப்படிப்பட்ட யுத்தத்தை செய்யணும், எப்படிப்பட்ட யுத்தங்களை செய்யக்கூடாது என்றும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ண, அநேக ஆலோசனைக்காரரால் சுகம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுது. சார் 2 காரியத்துக்கு போகலாம். 144 சங்கீதம் 2 வசனத்தை வாசிங்க. அவர் என் தயாபரனும், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர் விடுவிக்கிறவரும், என் கேடகமும், நான் நம்பினவருமாய் இருக்கிறார். என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கண்மலையாகிய தேவன் உனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா பாருங்க, எத்தனை அடமொழி கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களால எப்படி சான்றவர் சொல்ல முடியுமா, சொல்ல முடியணும். Do you know the Lord personally? இன்னைக்கு ஆண்டவரை வர்ணிங்கன்னு சொன்னா யோசிக்கிறாங்க, ஆண்டவரை போய் வர்ணிக்கிறது, ஆண்டவர் என்னத்தை வர்ணிக்கிறது தெரியல. See how he describes God. These are all not just words. ஏதோ கவிதை நயமா இலக்கியமா அப்படியே அழகா சொல்றதுக்காக எழுதல. அவர் என் கர்மலையும், என் தயாபரரும், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமா இருக்கிறார், விடுவிக்கிறவருமா இருக்கு. நாம சொன்னா என்ன சொல்லுவோம், யோசிச்சு பாரு. நீங்க என்ன ஆண்டவருக்கு அடைமொழிகளை கொடுப்பீங்க? This shows how he knew God. தேவனை எப்படி தனிப்பட்ட விதத்தில் அவன் அறிந்து வைத்திருக்கிறான் என்று பாரு. நம்மில் அநேகருக்கு ஆண்டவர் எப்படி தெரியும்னா இல்லையா, கட்டுக்கதைகள் மூலமா தான் தெரியும் இல்லையா. ஆண்டவரை எப்படி அறிஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நமக்கு தெரியும். ஆண்டவர் ரொம்ப மோசமானவர், ஆண்டவர் வந்து அடிக்கிறவரு, ஆண்டவர் வந்து இப்போ வியாதியை கொடுக்கிறவரு. நாம ஆண்டவரை வர்ணிக்க சொன்னா இப்படிதான் வர்ணிப்போம். யோசிக்கிறாங்க, நான் அப்படிலாம் சொன்னதே இல்லையே. நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம் இப்படி வர்ணிக்க மாட்டானா சொல்லுவோம், ஏன் தான் என்னை இப்படி வாட்டி வதைக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு நீங்க என்ன பேர் கொடுக்குறீங்கன்னா, வாட்டி வதைக்கிறவர், என்னை வதைக்கிறவரும், என்னை உதைக்கிறவரும், என்னை கட்டி போடுகிறவரும், என்னை காயப்படுத்துகிறவரும், என்னை என் ஜனங்களுக்கு கீழ்படுத்துகிறவரும், அப்படிதான் நாம ஆண்டவரை அட்ரஸ் பண்றோம். ஜபத்துல சொல்ல மாட்டோம், ஜபத்துல பாடும்போது ஓ கர்த்தாவே மொக்கப்பானவர் யார், நீ அப்படி அப்படி இப்படின்னு எல்லாம். ஆனா தனிப்பட்ட விதத்துல, How is your walk with God? தேவனை குறித்து நீ எப்படி அறிந்திருக்கிறாய்? யாராவது உங்களுக்கு சொன்னா நீங்க அதை உங்களால உங்களுடைய மனதில எதிர்த்திருக்க உங்களுக்கு திராணி உண்டா? யோசித்து பாருங்க. தேவனிடத்திலிருந்து பொல்லாப்பு புறப்பட்டு வருகிறது என்று யாராவது ஏதாவது விதத்துல சொல்வார்களே, ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம்.
அவள் வேதம் என்ன சொல்லுகிறது பார். Look at the way he said, God is my goodness, he is my fortress, my high tower, my deliverer, my shield, and the one who puts my people under my feet. அப்படின்னா என்ன சொல்றாரு, he is my victor. அவர்தான் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். இன்றைக்கு தேவனை நீங்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, அதனாலதான் இந்த கண்ணாடியை உற்று பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். கண்ணாடியை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கண்ணாடியை விட்டுருங்க, வீட்டுல இருந்து வீட்டுல இருக்கிற கண்ணாடி, பைக்ல இருக்கிற, கார்ல இருக்கிற கண்ணாடியை பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? யோசிக்கிறாங்க, இவங்க என்ன பதில் சொல்லலாம்? கண்ணாடியை பார்த்தா என்னங்க தெரியும்? நீங்க தான் தெரியுங்க, உங்க கண்ணாடியில பார்த்தா நீங்க தெரியும். It reflects. அதே போலதான் தேவனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். தேவனை அடிக்கிறவரா பாத்தீங்கன்னா, உழைக்கிறவரா பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, இந்த கண்ணாடியிலே உற்று பார். இந்த கண்ணாடியில எப்படி பார்க்கணுமா? உற்று பார்க்கணும். பாருங்க, யாக்கோபுக்கு எழுந்த நிருபம், ஜேம்ஸ், the epistle of James chapter 1 verse 24, for he that beholdeth himself and goes his way and straightway forgetteth what manner of man he was, but whoso looketh into the perfect law of liberty and continues therein, he being not a forgetful hearer and a doer of the word, this man shall be blessed in his deeds. வாசிங்க, யாக்கோபின் நிருபம் 1:24-25. அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருப்பான். தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட மனுஷன் தன் செய்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கும். நாம் இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் ஆசீர்வதிக்கப்படுது. எவ்விதமான சீர்? இந்த பூரண பிரமாணத்தை உற்று நோக்குகிறவன். I wish I had all the time. It says, you have to look into the perfect law of liberty. எதுல உற்று பார்க்கணுமோ அதுல சொல்லுங்களேன். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று நோக்குகிறவன். சுயாதீனா என்ன? அதான், இதுதான் நம்ம ப்ராப்ளம் இல்லையா? சுயாதீனம் நம்ம தமிழ் தான், ஆனா என்ன நமக்கு தெரியாது. நான் உங்களை குற்றம் சொல்ல, என்னையும் குற்றம் சொல்ல, ஆனா என்ன குற்றம் சொல்றேன்னா, தெரியலன்னா அதை கத்துக்கிறதுக்கு நாம முயற்சிக்கிறது இல்ல. சுயாதீனம் என்னது? சுயாதீனம் என்ன தீனம்? சுயாதீனம் அப்படின்னா என்ன? தெரியல. சுயாதீனம் என்ன தீனம்? சுயாதீனம்னா என்ன? ஃப்ரீடம், லிபர்ட்டி, அதை தான் தமிழில் சுயாதீனம்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ சுயாதீனம் என்ன சொல்லுங்க? விடுதலை. அப்போ அந்த சுயாதீனன்ற வார்த்தையை எடுத்துருங்க. விடுதலை பிரமாணத்தில், விடுதலை பிரமாணம் என்னும் பூரண பிரமாணத்தில் உற்று நோக்குகிறவன். அப்போ மோசேயினுடைய பிரமாணம் என்ன பிரமாணம்? விடுதலையின் பிரமாணம் கிடையாது. ஏனென்றால் லா என்ன பண்ணுகிறது? சட்டத்திட்டங்கள் நம்மை கட்டி போடுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், பர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி. அப்ப என்ன சொல்றேன்னா, நான் ரொம்ப டீடைல்குள்ள போக விரும்பல, அரை குறையா பார்க்காதன்னு சொல்றாரு. அவ்வளவுதான் அதோடைய மீனிங். வேதாகமத்தை அரையும் குறையுமா பார்த்துட்டு என்ன பண்ணாத? ஆர்கியூ பண்ணாத. வேதாகமத்தை அரையும் குறையுமா புரிஞ்சு கொண்டு தேவனை குறித்து தப்பா பார்க்காத, பூரண பிரமாணத்திற்குள் உற்று நோக்கு. இதை சொன்னா நம்மளை என்ன பண்றாங்கன்னா, சொல்றாங்கன்னா ஹெரட்டிக், வேத புரட்டன்னு நமக்கு பட்டப்பெயர் கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு, இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, வேதத்தை சரியா பகுத்து போதின்னு பவுல் சொல்றது. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, 5-point message, 7-point message, 12-point message, பாயிண்ட் வைஸ் தான் இவங்க எதிர்பார்க்கிறாங்க. பவுல் சொல்றது பாயிண்ட் பாயிண்டா ப்ரீச் பண்ண சொல்ல, நான் பாயிண்ட் ப்ரீச் பண்ற வேணான்னு சொல்லல. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம், அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கிறவங்க போதிக்கிட்டோம். நான் அப்படி போதிக்க முடியாது. நான் எப்படி போதிக்கிறேன்னா, வேதாகமத்தை சரியாய் பிரித்து
பார்க்க வேண்டும். யூ ஹாவ் டு ரைட்லி டிவைட். அப்ப என்ன சொல்றாருன்னா, சுயாதீன பிரமாணத்திற்குள் உற்று உற்று நோக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அறகுறையா பார்த்துட்டு ஆண்டவரை பத்தி என்ன பண்ண வச்சுக்காது, அறகுறையா அவரை குறித்து மண்டையில தப்பு தப்பா ஏத்திக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படிதான் அறகுறையா இருக்கும். அதான் ஹாஃப் பேக் தியரின்னு சொல்றோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, ஹாஃப் பேக் தியரி தான் இருக்குது. பாதி இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், யோபுல கொஞ்சம், எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாருல ஆண்டவர், ஆமா அங்க ஒண்ணு இருக்குது, இங்க ஒண்ணு இருக்குது. இதை எப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அதனால தான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை புளித்து போகிறது, அழுத்து போகிறது, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆக்சுவலாக பார்க்க போனோம்னா, கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்து போன ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ இந்த மாலையில தேவனை குறித்து நீ எப்படி அரேஞ்சிருக்கிற, இவன் சொல்கிறான் பாருங்க, என் தேவன் நல்லவர், என் கோட்டை, என் உயர்ந்த கண்மலை, என்னை விடுவிக்கிறவர். இன்னைக்கு தேவனை நீ எப்படி அறிந்து கொள்ளணும், இதுக்குள்ள உற்று நோக்கு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, உன் ஜனங்களை உனக்கு கீழ்ப்படுத்துவார். மூன்றாம் வசனத்திலேயே அவர் சொல்லுகிறார், மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்றார். அப்படின்னா என்ன, பார்த்துங்க நீங்களே, நம்மளை நினைச்சபடியினால் தான் அவர் என்ன பண்ணாரு, பரலோகத்தை விட்டு அவர் இறங்கி வந்தார். அதை தான் கன்வே பண்றாங்க, தேவரீர் மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை அவனை என்ன வாசிங்க ஒரு தடவை, மூணாம் வசனம், மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். லார்ட், வாட் இஸ் மேன் தட் யூ டேக் நாலேஜ் ஆஃப் ஹிம், ஆர் த சன் ஆஃப் மேன் தட் யூ டேக் அக்கவுண்ட் ஆஃப் ஹிம். அப்போ நம்மளை நினைச்சு யோசிச்சு பாருங்க, உங்களே என்னை ஆண்டவர் என்ன பண்ணார், நினைச்சு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அதை தான் இது கன்வே பண்ணுது, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்ப அவர் என்ன சொல்றார், இப்படி நீ பட்ட அறிவை கொண்டிருப்பாய். ஆனால் ஐந்தாம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணுவாராம், கண்மலைகளை பர்வதங்களை தொடுவார், பர்வதங்கள் புகையாய் புகைந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில பர்வதங்கள் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பர்வதங்கள் இருக்கிறது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு திருப்புங்க, 4 அதிகாரம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:7. Who art thou, O great mountain before Zerubbabel? Thou shalt become a plain. He shall bring forth the headstone thereof with shoutings, crying, Grace, grace unto it. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஜெருபாபேலுக்கு முன்பதாக நீ சம பூமியாவாய். போதும், பெரிய பர்வதமே ஜெருபாபேலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பர்வதம் இருக்குது. அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதத்தை செய்து முடிக்காதபடிக்கு ஒரு தடை இருந்தது, அதுதான் பெரிய பர்வதம். இங்க இங்க நம்ம வாசிக்கிற 5 வசனத்துல கர்த்தர் அந்த பர்வதத்தை தொடுவார், அந்த பர்வதம் புகையாய் புகைந்து போகும். ஜெருபாபேலுக்கு என்ன உத்தரவாதம் ஆண்டவர் கொடுத்தார், தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அதை அவன் செய்து விடாதபடிக்கு நிறைய தடைகள் வருகிறது, பொலிட்டிக்கல் அப்போசிஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் செட்பேக்ஸ் அண்ட் சோ மெனி திங்ஸ் வேர் அகேன்ஸ்ட் ஹிம் ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் பிளான் ஃபார் ஹிஸ் லைஃப். பட் காட் ஹூ வாஸ் வித் ஜெருபாபேல் அண்ட் ஹெல்ப்ட் ஹிம் அக்கம்ப்ளிஷ் ஹிஸ் டாஸ்க் வில் ஆல்சோ பி வித் அஸ். And he will help us to fulfill whatever God has destined you for. உன்னை தேவன் எதற்காக நிர்ணயித்திருக்கிறார், எதற்காக உன்னை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தாரோ அதை நீ செய்து முடிக்கும்படியாக நடுவில் இருக்கிற பர்வதங்களையெல்லாம் தேவன் விலக செய்வார். கண்மலையாகிய தேவனை குறித்து நீ அறிந்து கொள்வதனால் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு பார்த்தீங்களா. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அடுத்ததுக்கு போகலாமா, 6 வசனத்திலிருந்து ஒரு வாசிங்க, 144 சங்கீதம் 6 வசனம். உமது மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அன்புகளை எய்து அவர்களை கலங்கடியும், உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்திற்கு என்னை விளக்கி ரட்சியும். இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னா, ஆண்டவருடைய கையில என்ன இருக்குது பாருங்க, என்னெல்லாம் இருக்குது, மின்னல்கள், அப்புறம் என்ன இருக்குது, அம்புகள், அப்புறம் நிறைய ஆயுதங்கள் அவர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய யுத்தங்களை தேவன் நடப்பிக்கிறவர், அதை தான் அது காண்பிக்கிறது. என் கண்மலையாகிய தேவன் நான் எப்படி யுத்தம் செய்யணும்னு கற்றுத்தரவர் மாத்திரமல்ல, சில நேரங்களிலே எனக்காக என் யுத்தத்தை நடப்பிக்கிறவராயிருக்கிறார்.
அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா சில நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இத வந்து எதான முதல்ல சொன்ன பாருங்க, இந்த யுத்தத்தை நீ செய்யாத, நான் உனக்காக செய்யறேன். யோசபாத்தை பார்த்து ஒரு நாள்ல சொன்னாரு தீர்க்கதரிசி, எழும்பி சொல்லுகிறான், நீங்கள் சும்மா இருந்து தேவன் உங்களுக்கு கட்டளையிடும் பலத்த ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் இனி யுத்தம் செய்ய போவதில்லை, கர்த்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிப்பார். யோசபாத்தை பார்த்து சொல்லுகிறான், இந்த மாலையிலே அதே யோசபாத்தை பார்த்து சொன்ன தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, சில யுத்தங்களை நீ செய்ய முடியாது, உனக்காக அந்த யுத்தத்தை நான் நடப்பிக்கிறேன். நீ சும்மா இருந்து தேவன் உனக்கு வைத்திருக்கும் பலத்த ரட்சிப்பை நீ காண்பாயாக. அவன் என்ன பண்ணா, ஆண்டவரை துதிக்கும்படியாக ஒரு சேனையை ஒரு குயரை ஏற்படுத்தினான். அவர்கள் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். அப்படின்னா இந்த மாலையில சும்மா இருங்கன்னா என்ன அர்த்தம், சும்மா இருக்க சொல்லிட்டாரு ஆண்டவர் எல்லாம் பண்ணுவாரா, நாம் போய் என்ன பண்ணலாம், சும்மா இருக்கலாம். சும்மா இருக்கணும்னா அவன் என்ன பண்ணான் பாருங்க, தேவனை துதிக்கும் ஒரு சேனையை எழுப்பினான். அப்ப சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, யுத்தம் செய்யாம சும்மா இரு, ஆனா நீ என்ன பண்ணணும், கர்த்தரை ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்ப சும்மா இருங்கள்னு சொல்றது வேதத்துல அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனை துதித்து கொண்டிருப்பது. எட்டாம் சங்கீதத்திற்கு திருப்புங்க. இந்த துதியும் யுத்தமும் என்ன பண்ணுகிறது பாருங்க, சாம் 8:2, out of the mouth of babes and sucklings has thou ordained strength, because thine enemies, that thou mightest still the enemy and the avenger. இரண்டாம் வசனம், பகைஞரையும் பழிகாரனையும் அடக்கி போட, தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் பேலன் உண்டு பண்ணினீர். இது துதியை குறிக்கிறது. முதல் வசனத்தை நீங்க வாசிச்சு ரெண்டாம் வசனத்தையும் வாசிச்சீங்க. இந்த கொட்டேஷனை தான் பாம் சண்டே அன்னைக்கு எருசலேமிலே தேவன் பவனியாக உள்ள பிரவேசிச்சார் பாருங்க, அந்த இந்த சங்கீதத்தை தான் இயேசு அங்கே மேற்கோள் காட்டுறார். அப்போ என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, குழந்தைகள் பாலகர் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஓசன்னா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, தாவீதின் குமாரனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தங்களுடைய கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு பவனி வந்த ராஜாவுக்கு முன்பதாக கோஷங்களை எழுப்பி ஆண்டவரை துதித்தாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு இந்த எட்டாம் சங்கீதத்தை தான் அங்கே மேற்கோள் காட்டுறார். அப்போ இதிலிருந்து ஒரு ரகசியத்தை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, பகைஞரையும் பழிகாரனையும் எது அடக்கி போடுமா, உன் வாயிலிருந்து புறப்படுகிற துதி அதை அடக்கி போடும். பிரைஸ் அவெஞ்சர்ஸ் தி எனமி. தட் இஸ் வை பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். People should not, whenever we gather, தேவனை ஆராதிக்கும் நம் கூடும்பொழுது வெறும் வசனம் கேட்டு போலான்னு வருது ரொம்ப தப்பு. வசனம் மாத்திரம் கேட்டு எப்படி எனக்கு பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. இல்லையா, நீங்கள் தானே இவ்வளோ நேரம் வசனம் முக்கியம் வசனம் முக்கியம். நீங்கள் இதுதான் ப்ராப்ளம். சமநிலை பிரமாணம் ரொம்ப முக்கியம். வி நீட் டு பேலன்ஸ் எவ்ரி திங். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அண்ட் த வேர்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையை கேட்டு வார்த்தையை நல்லா உள்ள வாங்குறவங்க கர்த்தரை என்ன செய்ய முடியாது, ஆராதிக்காம இருக்க முடியாது. கர்த்தரை ஆராதிக்காம உங்க வாய் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருன்னு சொன்னாலும் நீங்க இன்னும் பலத்த சத்தமாய் அவரை துதிப்பீங்க. அப்போ வார்த்தையை கேட்டிருக்கிறவங்க கர்த்தரை என்ன பண்ண மாட்டாங்க, ஆராதிக்காம இருக்க மாட்டாங்க. நான் பொதுவாக எங்க வீட்டில் கூட சொல்வேன், சர்ச்சுக்கு போறீங்கன்னா இல்லையா, நீ ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு, எந்த ஆராதனையா இருந்தாலும் சரி, நீ ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு வெறும் வார்த்தையை மாத்திரம் கேட்க போயிட்டு வந்தீங்கன்னா, ஐ எம் டெல்லிங் யூ தட் இஸ் அ புவர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் கேரக்டர். தேவனை குறித்து நீ வைத்திருக்கிற அபிப்பிராயம் ரொம்ப தவறான அபிப்பிராயமா இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, வெறும் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இருக்குது. நீ ஆவேலை போல என்ன பண்ண வேண்டும், worship is first of all presenting yourself. Sunday worship or Friday worship or whatever worship, worship is presenting yourself. இது வந்து இது this is a working day, so I always cut a slack for you. ஆனா அந்த ஸ்லாக்கை யூ ஷுட் நாட் கீப் புஷிங் இட். இல்லையா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, தள்ளி பிரயாசப்படணும். யூ ஹாவ் டு புட் அன் எஃபர்ட். யூ ஹாவ் டு பிரசன்ட் யோர் money, you have to present your tithes, you have to present your offerings, you have to present yourself. உன் கனிகளை, உன்னுடைய தசம பாகங்களை, முதற் பலனை, காணிக்கையை, இதெல்லாம் கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஆனா எல்லாத்துக்கும் மேல உன்னே என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஹல்லேலூயா. சோ டோன்ட் இந்த 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 பாலிசி என்ன பண்ணுங்க,
மனசுல இருந்து எடுத்து போடுங்க. நான் எப்பவுமே சொல்றது அதுதான், இது நீங்க போ, இதை விட நீங்க போகாமே இருக்கலாமேன்னு சொல்லுவேன். போகாதீங்க. இஃப் யூ ஆர் ஓன்லி கோயிங் டு அட்டெண்ட் டு ஹியர் ஓன்லி காட்ஸ் வேர்ட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஸ்கிப் த வர்ஷிப், இட் இஸ் டிஸ்ஹானரிங் காட். தேவனை நீ கனப்படுத்தாமல் இருப்பதை தான் அது காண்பிக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி போகிறதுக்கு பேசாத ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்க, பங்க் பண்ணுங்க, பண்ணிட்டு ஃபுல்லாகவே மட்டம் போடுறேங்க. இப்போ போட்டுட்டு எப்போ போக முடியுமோ ஃபுல்லாக போங்க. சில பேர் பார்க்குறாங்க இன்னும் நல்லா தான் இவர் எப்போவுமே நல்லா தான் ஆரம்பிக்கிறாரு, அதுதான் உள்ளே போக போக தான் அந்த அந்த ஆலோசனை எல்லாம் தான் வேணாம், வெறும் ப்ராஃபிட்டிக்கலாக பேசினா நல்லா இருக்கும். ப்ராஃபிட்டிக்கல் ப்ராஃபஸினா என்ன தெரியுமா, இட் இஸ் ஓன்லி நாட் ஓன்லி எடிஃபிகேஷன், எக்ஸாட்டேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட், இந்த ரெண்டு இந்த மூணு ஈயும் கொண்டது தான் ப்ராஃபஸி. அதில் பக்தி விருத்திக்கும் இருக்கும், ஆலோசனையும் இருக்கும், உற்சாகப்படுத்தவும் இருக்கும். நமக்கு நம்ம எப்பவுமே செலக்டிவ் ரீடர்ஸ் இல்லையா, நம்ம என்கரேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, எடிஃபிகேஷன் நல்லா இருக்குது, ப்ளீஸ் டோன்ட் எக்ஸாட்டஸ், இதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. நான் சின்ன குழந்தைங்களா, யூ ஆர் பிஹேவிங் லைக் ஒன், தட் இஸ் வை காட் இஸ் ஸ்பீக்கிங். சில நேரங்களில் நாம் சிறு பிள்ளைகளை போல நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஸோ ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப். ஆபேல ஏன் தேவன் ஆசிர்வதித்தார், சில பேர் கேட்பாங்க, நான் எல்லா ஆண்டவர் கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், என்னத்தை ஒன்றத்தையும் ஆசீர்வாதத்தை காணும். ஆண்டவர் ஆபேலினுடைய காணிக்கையை மாத்திரமல்ல ஆபேலையும் அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லு. தட் இஸ் வை தட் மேன் ஸ்டுட் அபார்ட். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சொசைட்டியில் நீங்கள் தனியாக நிற்க விரும்புகிறீங்களோ ஆபேலை போகிறங்க. ஸ்பான்டேனிட்டி ரொம்ப முக்கியம். ஃப்ரீவில் ஆஃபரிங் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அந்த பிரின்சிபலை பற்றி கொள்ளுங்கள். ஃப்ரீவில் ஆஃபரிங்னா என்ன தெரியுமா, யாரும் உங்களை புஷ் பண்ணக்கூடாது, யாரும் உங்களை கம்பல் பண்ணக்கூடாது, அவன் அவன் நிசனமாக இல்லை, கட்டாயமாக இல்லை. எப்படி இருக்குன்னா, ஸ்பான்டேனிட்டி உள்ளே இருந்து நீங்களே என்ன பண்ணணும், வரணும். இங்கே விட்டுருங்க, நான் தான் சொல்கிறேன்ல, இது இது ஒர்க்கிங் டே. ஸோ மேபி ஐ கேன் லிட்டில் பிட் ஹியர் அண்ட் தேர், இட்ஸ் ஓகே, பட் ஐ கேனாட் பி யுவர் ஜட்ஜ். உங்கள் மேல் நான் நியாயாதிபதியாக நான் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு உங்களை பற்றி தெரியும். இஃப் த ரீசன் இஸ் ரியலி வேலிட் தென் இட்ஸ் ஓகே, பட் இஃப் யூ ஆர் ரியலி டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் அண்ட் அதை நீங்கள் பின்னுக்கு இழுக்கிறீங்கன்னா அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். நான் எதுவும் கம்பல் பண்ண முடியாது. ஐ ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ ஜட்ஜ் ஓவர் தட். ஆனால் தேவனை நீங்கள் கனப்படுத்த விரும்புகிறீர்களேனால் வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல். கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா, யோசிச்சு பாருங்களேன். நான் எப்போவுமே இப்படி யோசிச்சு பார்ப்பேன். ஒரு அகஸ்வரு ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு அவன் கூப்பிட்டு கேட்குறான், ஆமா நான் கூப்பிட்டு கேட்குறான், நான் கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்குறான். அவன் ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறான். அதெல்லாம் நடந்தது முருதேகாய்க்கு நடந்தது. அப்போது ஒரு ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு எவ்வளோ நடக்குமே, ஆனால் கர்த்தர் நம்மை கணம் பண்ண நினைக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை குதிரை மேலே ஆண்டவர் ஏற்றுவார், உங்களுக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிப்பார், உங்களுக்கு உண்பதாக ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான் ஊர் அறிய தண்டோரா போட்டு சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதற்கு மேலாகவும் கர்த்தர் செய்வார். சோ ஹானர் காட், தேவனை கனப்படுத்துங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, அங்க 9 வசனத்துக்கு வாங்க. ஐ வில் சிங் எ நியூ சாங் அன்டு யூ. அடுத்தது கண்மலையாகிய தேவனை அறிந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு, ஒரு புது பாட்டை தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு புதிய பாடலை தேவன் வச்சிருக்கிறார். புது பாட்டுனா எல்லாரும் யோசிப்பாங்க, எந்த நாவில் புது பாட்டு, அதுதான் புது பாட்டுன்னு. புது பாட்டுனா என்ன தெரியுமா, வேதாகமத்துல நிறைய பேர் பாட்டு பாடினாங்க. செங்கடலை கடந்து வந்த பொழுது மிரியாம் தன் கையில தம்புருவை எடுத்து ஒரு விடுதலையின் பாட்டை பாடினாள். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2 அதிகாரத்திலே அன்னாள் ஒரு புது பாட்டை பாடினாள். கர்த்தர் கேட்டதை கொடுத்தபடியினால் ஒரு புது பாட்டை பாடினாள். எசேக்கியா தன்னுடைய வியாதி சுகமடைந்த பொழுது அவன் கர்த்தருக்கு வியாதி குணமாகி யுத்தத்திலே ஜெயம் கொடுத்தபடியினால் அவன் ஒரு புது பாட்டை தேவனுக்கு பாடினான். அதுக்கப்புறம் தாவீதை பத்தி சொல்லவே வேண்டாம், ஃபுல்லா இருக்குது. அவர் எப்பவுமே புது பாட்டு தான். அப்படின்னா என்ன அர்த்தம், புது பாட்டை தேவன் தருவார்னா உங்களே என்னையெல்லாம் கவிஞர் ஆக்கிடுவாருன்னு சொல்ல விரும்பல, சொல்லலை இல்லையா. உங்களே என்னையெல்லாம் அப்படி கிருபை பெற்றவங்க எழுதலாம். நான் இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உனக்கு புது புது அனுபவங்களை தேவன் கொடுத்து புது புது சாட்சிகளை நீ சொல்லும்படி கர்த்தர் வைப்பார்.
எவ பார்த்தாலும் வியாதி சுகமாச்சு, கடன் தீந்துச்சுன்ற சாட்சி, அதெல்லாம் நல்ல சாட்சி தான், அதுவும் தேவைதான். ஆனா அதையும் தாண்டி நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தரின் வியாதியை சுகப்படுத்தினார் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு சாட்சி வைப்பார், இப்ப நான் வியாதியே வர்றது இல்லைங்க, அது ஒரு சாட்சி. சில பேர் யோசிக்கிறாங்க அது அப்படி அப்படிலாம் ஆண்டவர் சாட்சி சொல்ல வைப்பார், அதுதான் புதுப்பாட்டு. வியாதி சுகமாச்சுன்னே எவ்வளோ நாள் சாட்சி சொல்லிட்டு இருப்பீங்க, அடுத்த சாட்சி என்னன்னா வியாதியே எனக்கு வரலங்க இந்த மாதம் ஃபுல்லா. இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் யோசிக்கிறாங்க, அது கூட நல்ல நல்ல ஆப்ஷன் இல்லை அப்படின்னு, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். தப்பா புரிஞ்சிக்காதீங்க, நோய்களை குணமாக்கினார் என்று சொல்வது நல்ல சாட்சி, நோயிலே இருக்கிறத விட நோயிலிருந்து குணமாக்கினார்னு சொல்றது நல்ல சாட்சி. ஆனா புது பாட்டு என்ன தெரியுமா, போன தடவை நோய் வந்து குணமாக்கினார், இப்பெல்லாம் நோயே வருதுலன்றது இன்னொரு புதிய சாட்சி. என் கடனில் இருந்து கர்த்தர் விடுதலையை தந்தா நல்ல சாட்சி, அதை விட பெஸ்ட் சாட்சி என்ன தெரியுமா, இப்பெல்லாம் நான் கடனே வாங்குறது இல்லைன்றது பெஸ்ட் சாட்சி. அதை விட எக்ஸலண்ட் சாட்சி ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா, நான் இப்ப கடன் கொடுக்கிறேன் என்பது அதை விட மேலான ஒரு சாட்சி. இதுதான் புது பாட்டு. இப்படிதான் தேவன் உங்க வாயில புது பாட்டை தேவன் கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் பிசாசு என்னை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சான், இப்ப நான் தான் அவனை மிதிச்சிட்டு இருக்கிறேன், இது ஒரு புது சாட்சி. இதுதான் அப்படிதான் தாவீது சொல்றான், ஹீ புட் எ நியூ சாங் இன் மை மவுத். ஆனா நம்ம ஜனங்களுக்கு இருக்கு பாருங்க, என்னதான் உங்களை சொல்ல வெளியில இருக்கிறவங்க சொல்ற, என்னதான் ஆண்டவர் புது பாட்டை கொடுத்தாலும் அவங்க மாத்தவே மாட்டாங்க. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா God forbid. சில நேரங்களில் ஊழியக்காரங்க ஏன் கேட்டோன்ற அளவுக்கு ஆயிடும், சில நேரங்களில் இருதயத்திலே ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓ மூடினதை திறக்கிறவரே, திறந்தவரை மூடுகிறவரே, ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, இந்த வாயை அடையும் அந்த என்ன பிரதர், எவ்வளோ கஷ்டம் நாங்கள் படுறோம் அதெல்லாம் சொல்லக்கூடாதா. நான் உங்களுக்கு வேதத்தில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க, திருப்ப போகிறதுல ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் சுனேமின் ஸ்திரீயை பற்றி வேதம் சொல்லுகிறார். மலடியாய் வயது சென்றவளாய் இருந்தவளுக்கு தேவன் வயது சென்ற காலத்தில் புருஷனுக்கும் அந்த பெண்மணிக்கும் பணக்கார ஸ்திரீ எலிசாவை கனம் பண்ணினாள், ஒரு பிள்ளையை தேவன் கொடுத்தா, பிள்ளையாண்டான் வளர்ந்தான். ஒரு நாளிலே வயலிலே அப்பாவு கூட வேலைக்கு போறான், அங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவன் அங்க விளையாடி கொண்டிருக்கிறான், திடீரென்று தலைவலிக்குதுன்னு படுத்த பிள்ளை என்ன செய்கிறது, அப்பா என்ன பண்றாரு, அம்மா கிட்ட கூப்பிட்டு போன அனுப்புறாரு, வீட்டுக்கு வந்து அம்மா மடியில படுத்து அப்படியே உயிரை விட்டுறான். ஒத்த பிள்ளை திடீரென்று மறித்து போகிறது. இப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள், அந்த பிள்ளையை கொண்டு போய் மேல் வீட்டில் கடத்து வைக்கிறாள், எங்க எலிசாவுக்கு கட்டி கொடுத்தா பாருங்க, அந்த மேல் வீட்டு அறையிலே எலிசாவினுடைய படுக்கையிலே போட்டு வச்சுட்டு கதவை பூட்டி கொண்டு, எல்லாத்தையும் கவனிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கதவை பூட்டி கொண்டு இறங்கி வந்து வேலைக்காரனை பார்த்து சொல்றா, கழுதைய வண்டியை ஆயத்தப்படுத்து, காரை ஸ்டார்ட் பண்ணு, நம்ம டேர்ம்ல இல்லையா, காரை ஸ்டார்ட் பண்ணு, நான் போகணும். எங்க போகணும், எலிசாவினுடைய ஊருக்கு போறேன். அதுக்குள்ள புருஷன் வராரு, ஆஃபீஸ்ல இருந்து வராரு, எங்க போற, கார் எடுத்துக்கிட்டு எலிசாவை பார்க்க போறேன், பாஸ்டர் எலிசாவை பார்க்க போறேன். எலிசாவை பார்க்க போறியா, என்னத்துக்கு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது, மந்த் பிகினிங்னா தான் போய் தலையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவேன், மந்த் பிகினிங் இல்லையே, வாக்குத்த செய்தி கேட்க போறியா இல்லையே, இன்றைக்கு மாத பிறப்பும் இல்லை, இன்றைக்கு நியூ மூனும் இல்லை, விசேஷித்த நாட்களும் இல்லையே. அவன் சொல்றா, என்னை விடுங்க, நான் என்ன செய்யட்டும், அவனை போய் பார்த்து விட்டு வரட்டும், வேகமாக காரை எடுத்துக்கிட்டு போறா. போயிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, மலை மேலே இருந்து பார்க்குறாரு, இந்த கார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஓ இவளுடைய சுனேமியினுடைய கார், வேகமாக இறங்கிப்போ, வேலைக்காரன் அனுப்புகிறார், இப்போ என்ன நடந்தது என்று விசாரிக்கணும். அவன் வேகமாக போய் காரை ஸ்டாப் பண்ணி கேட்குறான், என்னம்மா நடந்தது. அந்த மாதிரி என்ன கேட்டிருந்தா, உங்களை சொல்ல, என்ன கேட்டிருந்தா, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பிச்சிருப்பேன், நானா கேட்டேன் இந்த பிள்ளைய, அவ நானா கேட்டேன், சும்மா இருந்த எனக்கு பிள்ளைய கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை வளர்க்க வச்சு அன்பை காட்டி ஆசையை காட்டி இவ்வளோல்லாம் பண்ணி இன்னைக்கு இந்த பிள்ளைய மடியிலேயே செத்ததை பார்க்கறதுக்காக ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாருன்னு நம்மளா இருந்தா ஒரு புராணமே பாடியிருப்போம். But you know what was the reply? That itself will make a 7-part series. இல்லையா, ஒரு 7 மடங்கு பிரசங்கம் அதிலேயே கொடுக்கலாம். அந்த வேலைக்காரனாகிய கேஆசி கேட்குறான், என்ன நடந்தது என்று தீர்க்கதரிசி கேட்க சொன்னார், சொல்லி என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ வேகமாக காரை ஓட்டிட்டு வர, அவர் சொல்கிறார், ஆல் இஸ் வெல். ஏதோ சினிமாலேருந்து கோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காது, இன்றைக்கி அப்படி தான் அவங்கெல்லாம் கோட் பண்ணிக்கிட்டு சுற்றுறாங்க,
இது பைபிள்ல தான் இருக்குது. All is well. எல்லாம் நலமா இருக்கிறதுன்னு போய் சொல்ல. எல்லாம் நலமா இருக்குதா? நமக்கு கதையை படிக்கிறோம், புக்கு மாதிரி நம்ம படிக்கணும், நமக்கு தெரியும். இப்போ என்ன இருக்குது வீட்டில்? என்ன இருக்குது? சாவு விழுந்திருக்குது. என்ன சொல்றா? எல்லாம் நலம். All is well. Think about it. Why did she get a receive a miracle? Sharing a problem is not wrong. பிரச்சனையை பகிர்ந்து கொள்வது தப்பு இல்லை. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். இவ்விதமாய் கிறிஸ்துவின் அன்பை நிறைவேற்றுங்கள்னு வேதம் சொல்லுகிற. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டவர்களாய் பூமியில் எதை கேட்டாலும் தேவன் அதை தருவா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? டோன்ட் மிஸ்டேக் மீ. பிரச்சனையை நாம் பகிர்ந்து கொண்டு பிரச்சனையை பெரிதுபடுத்தி பேசுகிற அளவுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் ஒரு கையளவு மேகம் காண்பிக்கும் பொழுது அந்த விசுவாசிகளை முதல்ல காணாம போறாங்க, இல்லாட்டி அதை பத்தி சொல்லவே மாட்டாங்க. கேட்டா கூட என்னங்க நடந்தது, ஆண்டவர் ஏதோ அற்புதம் செஞ்சார், பரவாயில்ல. வார்த்தையை முழுங்குவாங்க. என்னதான் நடந்தது? முந்திக்கும் இப்பத்துக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை முதல்ல சொல்ல. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் புது பாட்டை தேவன் தருவார். இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், இவ்வளவு மாதிரி பிரச்சனையில யாருமே இல்லை, சா விழுந்திருக்கு. அவ சொல்றா எல்லாம் நலம். இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். திஸ் இஸ் கால்ட் ப்ரொஃபெஸிங். அதுதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், வி ஆர் கால்ட் டு ப்ரொஃபெஸ். கன்சிடர் தி அப்போஸ்டில் அண்ட் தி ஹை பிரீஸ்ட் ஆஃப் அவர் காலிங் பிரதரன். This is the profession for which we are called. What is the profession? Not to be always be, you know, mourning and always be talking silly things. Illaya Paul solra ketta vaarthai ondru un vaayil irundhu purappadamal bhakti viruthi keduma nalla vaarthaigal undana adhe kekkravargalukku prayojanam undagumadi pesen. Naan solra 10 unga vaalkaiyila 8 kaariyam nalla illa, 2 kaariyam nalla irukuda. அந்த ரெண்டை பத்தி உயர்த்தி பேசுங்க பாருங்க, அதுக்கும் ரெஸ்பான்ஸ். அப்படியா பேசுனா அந்த 8 சரியாயிடுமா? உங்க ஃபோக்கஸ் எல்லாம் அந்த 8 மேலேயே தான் இருக்குது, அந்த 2 மேலே இல்லை. வாட் யூ ஃபோக்கஸ் இஸ் கோயிங் டு பி மேக்னிஃபைட். மேக்னிஃபை த லார்ட் ஆர் காட். டோன்ட் மேக்னிஃபை யுவர் ப்ராப்ளம். உன் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாது. இதுதான் ஈஸியான வழி, இதுதான் சுமூகமான வழி. அவள் போகிறாள், எலியா எலிசா வீட்டுக்கு வருகிறான், வந்து அந்த பிள்ளையை என்ன பண்ணுகிறான், உயிரோடு எழுப்பி கொடுக்குறான். இந்த மாலையிலே கத்தர் உனக்கு ஒரு புது பாட்டை தேவன் தருவார். பழைய பாட்டெல்லாம் தூக்கி போடுங்க, அது சரியில்லை இது சரியில்லை. சம்டைம்ஸ் என்ன, சம்டைம்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, சொசைட்டியில் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் கூட நம்முடைய மனசில் கசப்பை உண்டாக்கலாம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, லெட் நோ பிட்டர்னஸ் டேக் ரூட் இன். இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறது, இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நான் அதனால தான் ரொம்ப பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் கவனிக்கிறது உண்டு, எல்லாத்தையும் பார்க்கறது உண்டு, சில நேரத்தில் பேசுறது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த டெப்த் ஆஃப் எவ்ரி திங். அதுலேயே டைவல்ஜ் ஆகி இருக்கிறது என்னை பாதித்து விடும். எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? பக்தி என்னை ஏதாவது மோட்டிவேட் பண்ணணும், என்னை ஏதாவது என்ன பண்ணணும், லிஃப்ட் பண்ணணும். எந்த நேரம் பார்த்தா என்னதான் நல்லா இருக்குது இந்த நாட்டில், என்னதான் நல்லா இருக்குது இந்த சமுதாயத்தில், இது சரியில்லை, அது டிராஃபிக் சரியில்லை, மழை சரியில்லை, மழை வந்தால் மழை வருது, மழை வரலன்னா ஏன் வந்தது இல்லையா? ஆண்டவர் பார்க்குறாரு இல்லையா, என்ன தான் இந்த இதுங்களுக்கு என்னத்தான் செய்கிறது? மழை இல்லைன்னா மழையை தாருங்கன்றது, மழையை தந்தால் ரோடு சரியில்லைன்றது. திங்க் ஆஃப் த குட்னஸ். இதெல்லாம் உங்களுடைய மனதில் என்ன பண்ணணும்னா கசப்பை உண்டு பண்ணிடும். அப்புறம் ஜபம் பண்ணும்பொழுது ஜபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. லெட் நோ பிட்டர்னஸ் டேக் ரூட் இன் யூ. எதுவுமே சரி இல்லை தாங்க இந்த உலகத்தில், நான் சரி இருக்குன்னு சொல்லலை, எல்லாமே சரின்னு நான் சொல்லலை. ஆனால் இயேசு எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்னு பாருங்கள். இதெல்லாம் உலகத்தானுக்கு பொருந்தாது, விசுவாசிகளாகி உனக்கும் எனக்கும் பொருந்தும். இன்னைக்கு நான் இன்னைக்கு இன்னையிலிருந்து உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அதிகமாய் பேசுவதை நிறுத்திட்டு கர்த்தர் கொடுத்துருக்கிற நன்மைகளை பற்றி பேசுங்க, கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி பேசுங்க. சொல்லுங்க, நான் சொல்ல வேண்டாம்னு சொல்ல, எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு சில விஷயங்கள் சரியா இல்லை,
அதுக்காக ஜெபம் பண்ணணும், அதுக்காக அது அது என்னுடைய மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. பட் ஆனால் அதையே என்ன பண்ணக்கூடாது, அதையே மென்று 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 கொண்டு இருப்பேன்னா கசப்பு உண்டாகிடும். எரேமியா எழுதின புலம்பல் புஸ்தகம் 3-4 அதிகாரத்தோடு முடிஞ்சிருது. ஆனால் நம்ம எழுதுகிற புலம்பல் லைப்ரரி இல்லை, அது என்ன சொல்கிறது, ஃபைல் கணக்காக வச்சாலும் தேவ தூதர்கள் யோசிப்பாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஃபைல் கணக்கில் எழுதுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கவே முடியலப்பா. ஹல்லேலூயா. புலம்பலை அல்ல, என் நாவிலே கர்த்தர் புது பாட்டை தேவன் தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் மாறப்போகிறது. ஆல் இஸ் வெல்னு சொல்ல போகிறீங்க, அதுதான் உங்கள் வாயில் வைக்கிற புது பாட்டு. எப்படிங்க இருக்குது உங்கள் பிள்ளை? நல்லா தான் இருக்குது. எப்படிங்க இருக்குது வேலை? நல்லா இருக்குது. பொய் இல்லையா பிரதர்? நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க முடியாது. பொய்ன்னு யோசிச்சிங்கன்னா இவ்வளோ யோசிச்சுக்குங்க. இப்படிப்பட்டவர்களை, வாக்குதத்தங்களை சுதந்தரித்தவர்களை உங்களுக்கு முன்மாதிரியாக நிறுத்துங்க. அவள் பொய் இல்லை. இட் இஸ் நாட் ஃபெய்த் இஸ் நாட் டினாயிங், ஃபெய்த் இஸ் டிக்ளேரிங் வாட் யூ எக்ஸ்பெக்ட். நீ என்ன முடிவை எதிர்பார்க்கிறாயோ அந்த முடிவை என்ன பண்ணு சொல்லு. வியாதி இல்லைன்னு சொல்ல சொல்லல, வலிக்குதுன்னா வலிக்குது. இந்த மாதிரி ஃபெய்த் ரிவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண புது அந்த காலங்களில் நிறைய பேர் இருந்துருக்குறாங்க. வியாதி இருந்தால் கூட சொல்லவே மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போனால் கூட நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே கண்டுபிடிங்க. அப்படி இல்லை, ஜுரம் அடித்தா ஜுரம் அடிக்குது, வலிச்சா வலிக்குது. ஆனால் அதையே பேசி கொண்டு இருப்பதல்ல. பண கஷ்டம் இருந்தால் பண கஷ்டம் இருக்குது, ஆனால் என்ன முடிவு எதிர்பார்க்குற, இந்த பண கஷ்டம் இருக்குது என்ன முடிவு எதிர்பார்க்குற, தேவன் எனக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி தேவன் செய்வார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், இன்றைக்கு இருக்கிற இந்த எகிப்தியனை, இந்த பண கஷ்டம் என்றும் எகிப்தியனை நான் என்றும் இனி காண்பதில்லை, இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், இந்த வெள்ளங்கள் என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்து வருகிறார், இந்த கடனிலும் தேவன் எனக்கு ஆச்சரியமான வழிகளை தேவன் திறக்கிறார், என் மதியினத்திலும் கூட தேவன் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், என் பலவீனத்திலும் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது சொல்ல முடியுமா? அதுதான் தேவன் உன் வாயில் எதிர்பார்க்கிறார். நீ என்ன எதிர்பார்க்கிற முடிவு, என்ன எதிர்பார்க்கிற முடிவு எதிர்பார்க்கறீங்களா? ஏதாவது ஒரு முடிவு எதிர்பார்க்கறீங்களா? அந்த முடிவை பத்தி பேசுங்க. அதான் வேதம் சொல்லு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தருவேன். நம்ம எதிர்பார்க்கறதே இல்லை, ஏதோ ஏதோ போட்டோம், எப்படியோ போய் முடிட்டோம். நம்ம என்னத்த பண்றது? இதுக்கு மேல ஒன்றும் பண்றதுக்கு இல்லை பிரதர். எவ்வளோ சொல்லியாச்சு, எவ்வளோ ஜெபம் பண்ணியாச்சு, இதுக்கு மேல அது அது போய் பார்த்துக்கிட்டோம். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தரும்படி நீ சொல்லணும். நான் குணப்பட்டு நான் ஆரோக்கியமா இன்னைக்கு நான் பலவீனமான சரீரத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ ஹெல்தி பாடி, அ சவுண்ட் மைண்ட் அண்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்பிரிட் அண்ட் அ ப்ராஸ்பரஸ் லைஃப். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கடன் வாங்கி கொண்டிருக்கிறேன், நான் அநேகருக்கு நான் உதவி செய்யும்படியான ஒரு நிலைக்கு நான் வரப்போகிறேன். That is the kind of song God is going to give you. நேரா நாம ஸ்கிப் பண்ணிரலாமா? நிறைய காரியங்களை பார்க்க நேரம் இல்ல. 12 வசனத்துக்கு வாங்க. உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், உங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்தவர்கள் போலவும் இருப்பார்கள். உங்க பிள்ளைகளை பத்தி ஆண்டவர் சொல்றார். திரும்பவும் கத்திருந்த மாலையிலே உங்களோடு கூட பேசு. உங்கள் பிள்ளைகளை பற்றின கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உங்களுடைய குமாரர் எப்படி இருப்பாங்களா? உங்களுடைய ஆண் பிள்ளைகள், பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க தயவுசெய்து சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஓங்கி இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். உங்கள் பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருப்பாங்க. அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு உரியதான், ஆண் பிள்ளைகளுக்கு ஆண். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனம் உள்ளவன் என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லாதவன் என்றும் இல்லை. எல் கிறிஸ்துவுக்குள்ளே தேர் இஸ் நோ ஜெண்டர் பயஸ். All are treated equal. So, அப்போ இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் எந்த பிள்ளை வச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்களா? ஓங்கி வளர போகிறாங்க. இளமையில் ஓங்கி வளருகிற, எப்படின்னா என்ன, எந்த உயரத்துக்கு போக போகிறாங்களோ அந்த சரீர பிரகாரமான உயரம் மாத்திரமல்ல, என்ன உயரத்தை இந்த சொசைட்டியில் இந்த வேர்ல்டில் அச்சீவ் பண்ணுமோ அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வளருவாங்க. உங்கள் பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? அரண்மனை சித்திரம் தீர்த்த
அரண்மனை மூளை கற்களை போல your daughters will be as cornerstones polished after the similitude of a palace அப்பனா என்னன்னா என்ன சொல்றேன்னா ரொம்ப டீப்பா இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றார் அவ்வளவுதான் எஸ்தரை எங்க கொண்டு போய் வச்சாரு அரண்மனையில கொண்டு போய் வச்சாரு உங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருப்பாங்க அரண் அதாவது மூளை கற்கள்னா என்ன சும்மா மூளையில தூக்கி போட்டுருக்க ஜங்க் அல்ல அந்த அந்த கார்னர் பீஸ் சில நேரத்துல வீடெல்லாம் அலங்கரிக்கும் பொழுது இல்லையா சொல்ல இந்த கார்னருக்கு இது போறணும் இந்த இடத்துக்கு அந்த ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸ் இல்லையா அந்த மாதிரி தேவன் உங்க பிள்ளைங்களை எங்க கொண்டு போய் வச்சா எந்த ஸ்தானத்தில் வச்சா எந்த நிலையில வச்சா அழகா இருக்கும்னு தேவன் அறிந்திருக்கிறாரு உங்கள் பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் அரண்மனைகளுக்கு தேவன் கொண்டு போய் வைப்பார் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அது எப்படி பிரதர் இந்த ஊர்ல இருந்துகிட்டு அரண்மனைக்கு போக முடியும் இதுக்கே ஒன்னத்தையும் வழியை காணும்னு கத்தர் என்ன பண்ணுவார் நல்ல இடத்துல அதாவது அரண்மனைன்னு சொல்லும் போது ராயல் பேலஸ் அப்போ நமக்கு என்ன பொருந்தும்னு சொன்னா காட் வில் மேக் யுவர் சில்ட்ரன் டு வாக் இன் ஹை பிளேசஸ் உன்னத ஸ்தானங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் ஏறும்படி கத்தர் உதவி செய்வார் அது எப்படி படிக்கலையே படிப்பே ஏற மாட்டேன் அதுங்களை அது போய் எங்க போகுது நான் சொல்றேன் படிப்பு முக்கியம்தான் முழுக்க இல்லைன்னு சொல்லலை பட் ஈவன் மோர் தென் தட் இஸ் கிவன் இன் காட்ஸ் வேர்ட் ஆண்டவருடைய வார்த்தையில படிப்பு படித்தவங்களை மாத்திரம் நான் கொண்டு போய் வைப்பேன்னு சொல்ல எனக்கு தெரியல எஸ்தர் என்ன படிச்சான்னு எனக்கு தெரியல தானியல் என்ன படிச்சான்னு தெரியல படிக்காதீங்கன்னு சொல்லலை Education is important, it's vital. Whatever opportunity God has given, let us make use of it. But, அங்க ஒரு பட் ஒன்று இருக்குது. படிப்பு மாத்திரம் என் பிள்ளையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அது மாத்திரம் என் பிள்ளையை உயர்த்திரும்னு நம்பிட்டு இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு சொல்லணும். அவனும் அப்படி தான் யோசிக்கிறான். நல்ல ஸ்கூல்ல போட்டுறணும் நல்ல காலேஜில் போட்டுறணும் நல்ல பிளேஸ் எல்லாம் நல்லது செய்யுங்க பெஸ்ட் எக்ஸலன்ஸ் குட் பட் வாட் ஆர் யூ டீச்சிங் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஊட்டுகிறீர்கள் மோசையை மாதிரி மோசையோட அம்மா மாதிரி பால் ஊட்டுறீங்களா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கொடு உங்கள் அப்பனை மாதிரி இருக்காத இதுதான் உங்கள் அப்பா வீட்டு சைடு மாதிரி வராத ஊட்டம் போதே இதுதான் சொல்லி சொல்றேன்னு கேக்குதா பார் அப்போ கூட அப்பன மாதிரியே பாக்குது பார் மாமியார மாதிரியே உரிச்சுன்னு வந்துக்குது தின்னு இப்படிதான் சொல்லி சொல்லி வஞ்சகத்தை ஊட்டுறாங்க அப்புறம் யோசிக்கிறாங்க ஏன் வந்து பிள்ளைங்க எக்ஸல் ஆவறது இல்லைன்னு மோசை அம்மா என்ன ஊட்டினாங்கன்னா அவனுக்கு ஆபிரகாம் காலத்துல இருந்து அவங்க அம்மா எல்லாத்தையும் அவனுக்கு ஊட்டுறாங்க ஆதாம் காலத்தில் தொடங்கி ஆதாம்ன்ற ஒரு மனுஷனை சிருஷ்டித்து தேவன் அவனை வச்சார் அவன் பாவம் செஞ்சு விழுந்துட்டான் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லேருந்து ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் இதெல்லாம் எங்கே பிரதர் இருக்குதுன்னா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருப்பா அவனுக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நம் யெகோவா என்னும் தேவன் நீ பேலஸில் வளரலாம் ஆனால் நீ பேலஸ்குரியவன் அல்ல நீ பார்வோனின் குமாரனாய் வளரலாம் ஆனால் நீ எபிரேயனுக்கு எபிரேயன் நீ யூத குலத்தை சேர்ந்தவன் ஆபிரகாமின் வம்சத்தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளை நீ விசேஷித்தவன் நீ பாக்கியவான் ஹல்லேலூயா அதை தான் சொல்லி ஊட்டினாங்க அதனால தான் அவன் வயது வந்த பொழுது when he came to his age of accountability he knew that this what was right and what was not right not vedam solugiradhu avan ellavattilum kattu therndina thernda or manushana irund aranmanaiyila parvan kumarathina ellavattil he was army general more than that he was well learned in everything ellavattilum padithirundhan padippu venda nu solla ana ellathukku mela avanga amma ootnaanga paarenga paal ootum bodhellam solli ootnaanga nee egyptian kedaiyadhu nee virutha sedanam pannapatta யூதன் விருத்த சேதனம்னா என்ன கர்த்தருக்கு என்று பிரிக்கப்பட்டவன் ஆபிரகாமின் வம்சத்தான் நீ நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது மோசே நம்ம வாழ்க்கையெல்லாம் எகிப்திலே முடிஞ்சு போக போறது இல்லை உங்க முப்பாட்டனார் யோசேப்பு நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு
எகிப்தை விட்டு கிளம்பும் போது தாத்தாவுடைய எலும்ப எடுத்துக்கிட்டு போகும்படி நமக்கு கட்டளை கொடுத்து தீர்க்க தரிசனத்துல சொல்லி ஊட்டினாங்க. இதெல்லாம் வேதாகமத்துல இல்ல, ஆனா விசுவாசம் உனக்கு இருந்தால் யூ கேன் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அண்ட் சி தட் இஸ் ஹவு ஷீ ஃபெட். வாட் ஆர் யூ ஃபீடிங் யுவர் சில்ட்ரன்? இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுங்க, பா படி. எங்களுக்கு இல்லை, நான் இதே குறையா சொல்ல விரும்பல, கர்த்தருடைய கை என்ன என் மேல் இருந்தது இல்லையா. சிலருடைய எல்லாருக்கும் அப்படி அப்படி நல்ல ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் டசன்ட் மேட்டர். வாட் ஆர் யூ டீச்சிங் இல்லையா? வெறும் வெறும் படிப்பு 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 படி 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 படி. பிள்ளைங்களாம் யோசிக்கிறாங்க பரவாயில்லையே, இல்லை படிங்க, ஆனால் படிப்பை மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்காதீங்க, கர்த்தரை பற்றிக்கொள்ள. நல்ல வசனங்களை தான் எப்போ பார்த்தாலும் இயேசு கண்ணீர் விட்டாரு வசனம் சொல்லுன்னு கேட்டால் இயேசு கண்ணீர் விட்டாருந்துங்க பிள்ளைங்க. இதுதான் வசனம் ஜீவாப்போம், இதெல்லாம் சொல்லி கொடுங்க. சங்கீதத்திலிருந்து யாக்கோபின் தேவனை தனக்கு துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதேயுங்கள், அவர் ஆவி பிரியும், அந்நாளில் அவன் யோசனைகள் அழியும். சொல்லி கொடுங்க அதெல்லாம். நான் முந்தையே உங்களுக்கு சொல்லிட்டேன், என்கிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாது பிள்ளை. இதெல்லாம் பெரிய வசனத்தெல்லாம் எப்படி பிள்ளை படிக்கும்? ஜீவ அப்பம் நானே அது போதான், சயின்ஸ் புக் படிக்குது இல்லை, அப்போ இது படிக்க முடியும். மேத்தமேட்டிக்ஸ் படிக்க முடியுது இல்லை, இது படிக்க முடியும். யார் யாரை பெத்தா, யார் எங்கே செத்தா, இந்த ஹிஸ்ட்ரி, இந்த தேவையில்லாத ஜியாகிரஃபி, இதெல்லாம் படிக்க தெரியுது இல்லையா. I will not quit arguing because you cannot give an excuse. யூதர்களுடைய வம்சத்திலே இன்று வரைக்கும் ஒரு பிள்ளை 13 வயசு வர்றதுக்குள்ள ஏறக்குறைய வேதாகமத்தை அவருடைய பஞ்சாகமத்தை அவன் அறிஞ்சிருக்கணும். மேல் சில்ட்ரன் நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, படிக்க நம்ம தான், பிள்ளைங்க தான், பெற்றோர்கள் தான் இன்னைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். அதை மூடி வச்சுட்டு போய் சயின்ஸ் புக் எடுத்து படி, நாளைக்கு எக்ஸாம் உட்காந்து பைபிளை படிச்சுட்டு இருக்குது, போ அப்புறமா படி. என்ன கற்றுக் கொடுக்குறோம்? இது வேதம் சொல்லுகிறது, இது உன் எலும்புகளுக்கு ஊனும், உன் நாபிக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. ஹலோ லூயா. இதன் மேல் இரவும் பகலுமா என்ன என்ன, நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு மேலே இந்த பாஸ் கேட்டார், காலேஜ் போகுது, காலேஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இதை உட்காந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கத்தர் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சில வசனங்களை கொடுத்து அதெல்லாம் உட்காந்து, அப்போ டைப்பிங் மிஷின் தான், டைப்ரைட்டர்லாம் எல்லாத்தையும் ஒரு பெருசாக டைப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு 3 பக்கம் பேஜாக வச்சு அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். பக்கத்தில் கிங் ஜேம்ஸ் பைபிள் இருக்கும், அதை படிச்சுட்டு இருப்பேன். அவர் பார்த்து கேட்டால், இதையே படிச்சுக்கிட்டு இருந்தேன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும். நான் எக்ஸாமுக்கு படிக்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நான் எழுதி பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நான் ஊழியத்துக்கு தான் வரப்போகிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஊழியத்துக்கு தான் வந்துட்டேன், இன்னை வரைக்கும் கத்திரன் ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்கிறார். இது ஒருவனையும் கைவிடாது. அதான் பெற்றோரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் வேதத்தை மறந்தால் நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று வேதம் சொல்லுகிறார். முன்ன ஆண்டவர் மறந்துடுவார்னு அர்த்தம் இல்லை, என்ன சொல்கிறாருன்னா, யூ டூ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ. உன் பிள்ளைகள் எல்லாம் நல்ல இடங்களில் செட்டில் ஆகுவாங்க, அதுதான் இந்த மாலையில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார், பயப்படாதிருங்க. அப்புறம் என்ன சொல்கிறார், உனக்கு உன்னுடைய ஒட்டகங்களுடைய கழுதைகளுடைய ஆடு மாடுகள் 1,000, 10,000 பெருகும், உங்களுடைய ஆக்கியபேஷன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சத்ரு உட்புகுதல் இராது, குடியோடி போகுதல் இராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பப்போ பிசாசு உள்ளே வந்துட்டு வந்து என்ட்ரி பண்ணிட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை வேலியடைத்து பாதுகாப்பார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எழும்பி நிற்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நான் தான் இந்த ஜாதி, நான் தான் இந்த ஜனம். இன்னைக்கு ஜாதியெல்லாம் அடிச்சுக்கிறவங்க இதை கேட்கணும், இந்த ஜாதியில் இருக்கிறோமான்னு பாருங்க. நீங்க என்ன ஜாதி? நீங்க சொல்லணும், பாக்கியமான ஜாதி, இந்த ஜாதி, இவ்விதமான ஜாதி, இந்த ஜாதியை சேர்ந்தவன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி. உங்க அம்மா உங்களை என்ன சொல்லி வளர்த்தாங்கன்று எனக்கு தெரியாது, உங்க பெற்றோர் என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னு தெரியாது, உங்க வகுப்பு ஆசிரியர் உங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ ஆபிரகாமின் சந்ததி. மோசேக்கு அவங்க அம்மா ஊட்டினது போல இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஃபீட் பண்றேன். நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், சகோதரனே, சகோதரியே, நீ பாக்கியவான்,
நீ பாக்கியவதி, நீ பிரித்தெடுக்கப்பட்ட விருத்த சேதனம் பண்ணப்பட்ட சந்ததி. உன் கூட வேலை பார்க்கறவங்க மாதிரி நீ கிடையாது, உன் பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி நீ கிடையாது. நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன். யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள், யூ ஆர் த சீட் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமின் சந்ததி நீ. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி நீ, ஆபிரகாமின் சந்ததி நீ. உன் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைக்கும், உன் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். ஏற்ற காலத்திலே கர்த்தர் செய்வார், ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். முதலாவது கர்த்தரை அறிந்து கொள்ளும் அறிவிலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். விசுவாசி, வாயினால் அறிக்கை பண்ணு, என் பிள்ளைகள் ஓங்கி வளருவார்கள், என் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. Thank you, Jesus. சத்ருய வீட்டுக்குள்ள புக முடியாது, வியாதிகள் புக முடியாது, ஓ ரோகங்கள் பிணிகள் புகுந்து விட முடியாது, கெட்டவைகளுக்கு இடம் இல்லை. Hallelujah, wonderful Jesus. All is well with me. All is well with my soul. It is well with my soul. எல்லா நல்லபடி இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே இருக்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நடக்கிறேன். Hallelujah, hallelujah. Wonderful Jesus. Thank you, Lord. என் தேவன் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர், அவரிடத்தில் தீமை வருவதில்லை. என் கண்மலை, என் கோட்டை, என் தயாபரன், என் நம்பி இருக்கிறவர். ஓ, என் ஜனங்களை என் கால்களுக்கு கீழ்படுத்துவார். வாழ்க்கையில யுத்தம் எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருந்தேன், இன்னிலிருந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. சில யுத்தங்களை கர்த்தரே நடப்பிப்பாரு. நான் கர்த்தரை துதித்து கொண்டு சும்மா இருப்பேன், நான் கர்த்தரை துதித்து கொண்டு இருப்பேன், நான் துதித்து கொண்டு இருப்பேன். கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், எனக்காக பேசுவார், எனக்காக பரிந்துரை செய்வார், எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார், எனக்காக எழும்புவார். ஓ, தேவன் எழும்புகிறார், அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். தேவன் எழும்புகிறார், அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறாங்க. What is your enemy? Your enemy may be sickness. Your enemy may be ill health. What is your enemy? Your enemy may be abject poverty. Barutrama arukalam. The malai nerathil unde satrukal sudarundu povaanga. Hallelujah. உன் கைகளை பிடித்து எப்படி அம்பு ஏனும் சொல்லி தருவாரு, எப்படி வாள் வீசணும் சொல்லி தருவாரு, சிங்கத்தையும் கரடி எப்படி கிழிக்கணும் கத்த சொல்லி தருவாரு, கவனை பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்துவது எப்படின்னு சொல்லி தருவாரு. ஹல்லேலூயா. சில யுத்தங்களை கத்தரே நடப்பிப்பாரு. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த கண்மலையானவரே என்னை கண்மலை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீனனே ரங்களில் கிருபை தன், எந்தன் பலவீனனே ரங்களில் தந்தேரையா, ஏசு ராஜன் பலனானே, ஏசு ராஜன் பலனானே, எதற்கும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென், ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா. போகும்போதெல்லாம் ஆண்டவர் ஆராதித்து கொண்டே போங்க. உங்க வாயில பாட்ட தேவன் மாத்துவார், புலம்பலை எல்லாம் மாற்றுவார், புது பாட்டை தேவன் வைப்பார்.
எதுவுமே இல்லைன்னா ஆல் இஸ் வெல்னு சொல்லிட்டே போங்க. பை த கிரேஸ் ஆஃப் காட் ஆல் இஸ் வெல். ஓ பை த கிரேஸ் ஆஃப் காட் ஆல் இஸ் வெல். பை த கிரேஸ் ஆஃப் காட் ஆல் இஸ் வெல். பை த கிரேஸ் ஆஃப் காட் ஆல் இஸ் வெல். எல்லாம் நலமா இருக்கிறது. தேவ கிருபையினால் எல்லாம் நலமா இருக்கிறது. எல்லாம் நலமா இருக்கிறது. தப்பு வித்தார், தப்பு விற்கிறார், இன்னமும் தப்பு விற்பார். நடத்தினார், நடத்துகிறார், இன்னமும் நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருங்க. விடுவித்தார், விடுவிக்கிறார், இனிமேலும் விடுவிப்பார். பரலோக பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ப்ரொஃபஷனை மாற்றும் ஆண்டவரே, மாற்றி இருக்கிறீர். எங்களுடைய கன்ஃபெஷனை மாற்றும். நாங்கள் இனிமேல் என்ன பிரஸ்தாவப்படுத்துகிறோம் என்பதில் நாங்கள் கவனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். புண்ணியங்களை பிரஸ்தாவப்படுத்தும்படி அறிவிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள். மற்றவங்களுக்கு என்ன சொல்றோம்? எப்ப பார்த்தாலும் ஓயாம நாங்கள் புலம்பிக் கொண்டே இருப்போமே. ஆனால் புறஜாதிகளுக்கு உண்பதாக அது என்ன ஒரு ஒரு துர்சாட்சி. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் இந்த சூனேமின் ஸ்திரீயை போல எங்களுடைய வாயிலே ஒரு நல்ல புது பாட்டு. கர்த்தரனை விடுவித்து நடத்துவார். ஹல்லேலூயா. என் தேவ நல்லவர். அல்லது யோபுவை போல ஒருவேளை எல்லாம் மோசமாய் போய்கொண்டிருந்தாலும் கூட என்ன நடந்தாலும் நான் அவரை துதிக்கிறத விடவே மாட்டேன். பொண்டாட்டி சொன்னாலும் சரி, கணவன் சொன்னாலும் சரி, நான் என் தேவனை தூஷிப்பதில்லை. என் தேவனை நான் கனவீனம் பண்ணுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த பாட்டு, இந்த பாட்டை நீர் எங்கள் வாயிலே வைத்த தயவுக்காய் நன்றி. இந்த பாட்டு ஆண்டவரே எங்களுடைய பாதைகளை மாற்றப் போகிறபடியினால் கூடான கொடி ஸ்தோத்திர சேஷமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம், ஒரு கரிசனை. ஒருவேளை கூட்டத்துக்கு வானு கூப்பிட்டுருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு வர மறுக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த மாலையிலே தகப்பனே, எஸ்தருக்கு வாய்க்க பண்ணின தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணின தேவன், இவருடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நீர் முதலாவது ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இருளில் இருக்கிற அவர்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மாயையான உலகத்தின் ஆண்டவரே வேஷத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று கண் சொருகி போயிருக்கிற அந்த பிள்ளைகளின் கண்கள் திறக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த உலகத்தின் அதிபதியானவரை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இருளின் அதிகாரத்தை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் குருட்டாட்டத்தின் ஆவியை வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைஃப் என்பதை அவர்கள் பார்க்க உதவி செய்யும். கிறிஸ்டியன் லைஃப் போரிங் லைஃப் இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைஃப்னு பார்க்க அவர்களுக்கு உதவி செய்வீராக. கண்களை திறப்பீராக. அறுவடை மிகுதி ஆட்கள் இல்லை என்று சொன்னீர். வேலையாட்களுக்காய் ஜெபிக்க சொன்னீர். நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அறுவடை பண்ணும்படியாய் அவர்கள் வழிகளிலே தகப்பனே நல்ல ஊழியக்காரர்களை அனுப்புவீராக. ரிலிஜியன் அல்ல, ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ற ஊழியக்காரர்களை அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்குள் கடந்து வரட்டும். பின்னர் இந்த உலகத்திலேயும் திருமண விஷயங்களிலேயும் நல்ல இடங்களிலே செட்டிலாக உதவி செய்வீராக. நீர் செய்ய வல்லவர். எஸ்தருக்கு செய்தீர், அரண்மனையில கொண்டு போய் அவளை வாழ வைத்தீர். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளை, ஆனால் ஆண்டவரே அவளை அரண்மனைக்கு நீர் கொண்டு போய் ஆண்டவரே ஒருவளை தள்ளி எஸ்தரை நீர் உயர்த்தினீர். ஆண்டவரே அப்படி நீர் செய்ய வல்லவர். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்களாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய தேவைகளை சந்திப்பீராக. இந்த வார்த்தையின்படியே ஆகட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சொல்றவங்களுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களுக்கு ஊழியம் செய்வதாக. உன் ஆடு மாடுகள் 1,000, 10,000 பெருகும். உன் ஆண்டவரே உன் ஆலைகள் எல்லாம் எல்லா வஸ்துக்களினால் நிரம்பி இருக்கும். இன்றைக்கு பார்த்தோமே, அப்படியே அவருடைய பாக்கெட் நிரம்பி இருக்கட்டும், அவருடைய பேங்க் பேலன்ஸ் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வீராக. வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுப்பீராக. யுத்தத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூனிய ஐக்கியம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.